குருவே துணை. யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். அன்பர்களே, நமது அலைவரிசையை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும், மேலும் காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். நீ யார், நான் என்பது என்ன, நீ இதை பற்றி அமைதியாக சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? அது உன்னுடைய காலா, கையா, அல்லது உன்னுடைய இதயமா, தலையா, அல்லது வெறும் அகங்காரமா? எது உன்னுடைய நான்? எங்கே உன்னுடைய நான்? உன்னுடைய ஆணவமா? அது அங்கிருத்தலின் உணர்வு இருக்கிறது, ஆனாலும் அதை குறிப்பாக எங்கேயும் காண முடியவில்லை. மௌனமாக ஒரு நிமிடம் அமர்ந்து அந்த நானை தேடிப்பார். நீ ஆச்சரியமடைவாய். எவ்வளவு ஆழமாக தேடினாலும் உன்னை எங்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆழமாக தேடும்போது நான் என்ற ஒன்று இல்லை என்பதை உணர்வாய். அதுபோல ஆணவம் என்பதும் கிடையாது. சுயத்தின் உண்மை அங்கிருக்கும்போது நான் அங்கிருக்காது. எல்லோராலும் நன்கு மதிக்கப்பட்ட நான் சென் என்ற ஞானியை அப்போதிருந்த மாமன்னன் மாலிண்ட் தனது அரசவைக்கு அழைத்தான். தூதுவன் நான் சென்னிடம் சென்று, குரு நான் சென் அவர்களே, அரசர் உங்களை காண விரும்புகிறார், நான் உங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்றார். நான் சென், நீ விரும்பினால் நான் வருகிறேன், ஆனால் நான் சென் என்று யாரும் இங்கு இல்லை. அது ஒரு வெறும் பெயர்தான், ஒரு தற்காலிக குறியீடு என்றார். தூதுவன் அரசனிடம் சென்று, நான் சென் என்று ஒரு மனிதர் இல்லை என்று அவர் தன்னையே வெளிப்படுத்தி கொள்கிறார் என்று கூறினான். அந்த அரசன் மறுபடியும் நேரடியாக சென்று அந்த துறவியிடம் அழைப்பை விடுத்தார். நான் சென் வருவதாக கூறி அவரது ரதத்தில் கிளம்பினார். மன்னர் வாசலில் நின்று அவரை, குரு நான் சென் அவர்களே, வாருங்கள் வாருங்கள் என வரவேற்றான். இதை கேட்டவுடன் துறவி சிரித்தார். நான் சென்னாக நான் உன்னுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நினைவில் கொள், நான் சென் என்ற பெயருடைய யாரும் இங்கு இல்லை என்றார். அரசன், நீங்கள் வித்தியாசமாக பேசுகிறீர்கள், நீங்கள் இல்லை என்றால் யார்? என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டது யார்? யார் என்னுடைய வரவேற்புக்கு பதில் சொல்வது என்று கேட்டான். நான் சென் பின்னே திரும்பி வந்து அவரிடம், நான் வந்த ரதம் அதுதானே என்று கேட்டார். ஆம், அதுவேதான் இது என்றார். தயவு செய்து குதிரைகளை சுழற்றி விடுங்கள் என்றார். அது செய்யப்பட்டது. குதிரைகளை காட்டி, அது ரதமா என்று கேட்டார் நான் சென். அரசன் குதிரைகளை எப்படி ரதம் என்று அழைக்க முடியும் என்று கேட்டார். துறவி கூறியதன் பேரில் குதிரைகள் கட்டும் நுகத்தடி கலட்டப்பட்டது. அந்த நுகத்தடி தான் ரதமா என்று துறவி கேட்டார். அது எப்படி? நுகத்தடிகள் அது ரதமல்ல என்று மன்னர் கூறினார். துறவி கூற கூற ஒவ்வொரு பாகமாக கலட்டப்பட்டது. ஒவ்வொரு பாகமாக கலட்டப்பட்ட பின் அரசனின் பதில், இது ரதமல்ல என்பதாகவே இருந்தது. கடைசியில் ஒன்றும் மிச்சமில்லை. துறவி, எங்கே உனது ரதம்? ஒவ்வொரு பாகம் எடுத்து செல்லப்பட்ட போதும் இது ரதமல்ல, இது ரதமல்ல என்று நீ கூறிக்கொண்டிருந்தாய். ஆகவே இப்போது சொல், உனது ரதம் எங்கே என்று கேட்டார். அரசரிடம் ஒரு நிலை மாற்றம் நிகழ்ந்தது. துறவி தொடர்ந்தார், நான் சொல்வதை புரிந்து கொண்டாயா? ரதம் என்பது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை சேர்த்த சேகரிப்பு. ரதம் என்பது தனித்து இருப்பதல்ல. இப்போது உள்ளே பார். எங்கே உனது ஆணவம்? எங்கே உனது நான்? நீ எங்கேயும் நானை கண்டுபிடிக்க முடியாது. அது பல சக்திகள் சேர்ந்த ஒன்று. அது ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். ஒவ்வொரு உறுப்பையும் எண்ணிப்பார். உன்னுடைய ஒவ்வொரு பார்வையை பற்றியும் நினைத்துப்பார். பின் ஒவ்வொன்றாக வெளியேற்று. இறுதியில் ஒன்று மற்றதுதான் இருக்கும் என்று கூறினார். உடனே
அந்த அரசன் விழிப்புணர்வு பெற்றார். எனவே நமக்குள் நாம் தேடி பார்த்தால் நாம் என்பது என்ன, நாம் என்பது ஒரு இருப்புதான், ஒரு விழிப்புணர்வு தன்மைதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.